ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் செவன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கார்ப்பரேட் கம்பெனி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இன்றைக்கான வேலை வாய்ப்பு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் நம்ம சேனலில் ஏதாவது விளம்பரம் கொடுக்கணும், இல்லை உங்கள் கம்பெனியில் உள்ள வேலை வாய்ப்பு தகவலை நம்மளோட சேனலில் நீங்கள் விளம்பரப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கம்பெனியில் உள்ள வேலை வாய்ப்பு தகவலை நம்மளோட சேனலில் நீங்கள் விளம்பரப்படுத்தலாம், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, டிஸ்க்ளைமர். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட வர ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஒரு சில நிறுவனத்தில் உள்ள ஹைஜாஸ் டேட்டா அனுப்புகிறாங்க, அப்புறம் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ நம்மளோட டீம் மெம்பர்ஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறோம், எது உண்மையான வேலை எது ஃபேக்கான வேலை எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு அதை நாங்கள் இலவசமாக ஷேர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவின்னு சொல்லலாம். பசங்க யாருமே கன்சல்ட்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்னு எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். உனக்கான இலவச வேலைவாய்ப்பு கம்பெனியில் அதிகமாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்லணும் சொல்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளோட சேனல் நேம் ஜாப் செவன். அதை நாங்கள் இதுவரைக்கும் உங்களோட சப்போர்ட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டையும் உங்களோட ஆதரவையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஜாப் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட சேனலுக்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டுமே சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா பிளே. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியே சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து வெளிக்க ஆளுக்கு தேவை சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப்பை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இப்போ படித்து முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை. அதுதான் உண்மை யதார்த்தம். கம்பெனியில் எந்த ஒரு நாலேஜும் இருக்கிறது பசங்களுக்கு படிக்கும்போது தெரிகிறதே இல்லை. ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் தனியாக நம்மளோட பிஎஸ் எடிட் பிளாக்ல கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது, சம்பளத்தோட தான் ட்ரைனிங். ஓகேங்களா? என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு இப்போ கேட்டிங்கன்னா டிடிஹெச் டெக்னீஷியன். இந்த போஸ்ட்டுக்கு தான் இப்போ இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படித்து முடிச்சிருந்தா இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது உறுதி செய்யப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து அப்படி இல்லாத பட்சத்தில் டுவெல்த்து படிச்சிருக்கலாம், இல்லை ஐடிஐ படிச்சிருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படித்த மாணவர்கள் அந்தந்த குவாலிஃபிகேஷனை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பிஇ படித்தவங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நாங்கள் கொடுத்துருக்குற இந்த குவாலிஃபிகேஷனில் எல்லா குவாலிஃபிகேஷனும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் படித்து முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இந்த நிறுவனத்தில் கட்டாயம் உறுதி செய்யப்படும். ஓகேங்களா? அடுத்ததா உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் எங்கே அமைய போகுதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் அமைய போது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சென்னை ஆப்பர்ச்சுனிட்டி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காகவே இந்த வீடியோ நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் சென்னை. ஓகே. டியூட்டி ஹவர்ஸ் எவ்வளோ மணி நேரம் நம்ம இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், 8 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை 12 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க 8 hours உங்களுக்கு வந்து வேலை நேரம் அண்ட் ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு ஆல்ரெடி 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இந்த ஃபீல்டில், நான் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சேலரி கொடுக்கப்படும், இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இந்த ஃபீல்டில் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான சேலரி கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ போத் ஆர் எலிஜிபிள். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்புனே இது சொல்லலாம். ஓகே. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த வேலைக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, பெண்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்கமிங்கில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தில் ஆண்களுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண் நண்பர்கள் எல்லாருமே உங்களை மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க லட்சக்கணக்கான பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கூட முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 18-30 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பெனிஃபிட் பார்க்க போகிறோம். என்னென்ன பெனிஃபிட் நம்ம இப்போ கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்து கம்பெனி தரப்புலேருந்து கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்குறாங்க, எல்லா கம்பெனியுமே கொடுப்பாங்க. ஓகே. இந்த கம்பெனியில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போனஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் 2 years ஒர்க் பண்ணுறீங்க, 3 years ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்தது ஒரு வேறு ஏதாவது நல்ல ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி தரப்புலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அடுத்த கம்பெனியில் சரி எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது, இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் காட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் அலோவன்ஸ் உங்களுக்கு இருக்குது, பிஎஃப்இஎஸ்ஐ இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பெனிஃபிட் சொல்லியிருக்கோம். இந்த 6 விதமான பெனிஃபிட் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை ஆல்ரெடி எங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நண்பர்களாகட்டும் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து டோட்டல் போஸ்ட்.
எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்கு. ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணலாம், என்னோட நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் கூப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 100 காலி பணியிடங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 100 காலி பணியிடங்களும் தாராளமாக நீங்களும் சரி உங்களோட ஃப்ரெண்டும் சரி யாருனாலும் தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். தென் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ டேட். எதுவும் டேட் வச்சிருக்காங்களா, இன்டர்வியூ இருக்கா, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எந்த ஒரு டேட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூ சொல்லலை. இமீடியட் ஜாயின் சொல்லி யார் முதல்ல வராங்களோ அவங்கள நாங்கள் வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து சேலரி. ஸோ இந்த காலகட்டத்தில் பெருசாக பார்க்க போகிற பெரிய விஷயமே சேலரி. அதிகமாக சேலரி கொடுத்தா வேலைக்கு போவோம், கம்மியாக சேலரி கொடுத்தா வேலைக்கு போவோம் அப்படின்னு ஏதாவது மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, அந்த கிடைச்ச வேலையை தக்க வச்சுக்கிறது அதோட பெரிய விஷயமா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு கிடைச்ச வேலையை நல்லா உள்வாங்கி நீங்கள் அந்த வேலையை கற்றுக்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு போகும்போது ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல டெவலப்பராக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. இந்த நிறுவனத்தில் நமக்கான சேலரி வந்து 11,000 15,000 ருபீஸ் வரைக்கும் மந்த்லி சேலரியாக அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 11,000 15,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரியை தவிர்த்து ஒரு சில அதர் பெனிஃபிட் இருக்கு. இப்போ நாங்கள் சொன்ன சேலரி வந்து கிராஸ் சேலரி, பிஎஃப்இஎஸ்ஐ எதுவுமே பிடிக்காமல் உங்களுக்கான சேலரி வந்து இவ்வளோ வரப்போகுது. ஸோ பிஎஃப்இஎஸ்ஐ பிடிச்சு போக கம்பெனியில் உள்ள ஹெச்ஆர்ட்டை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு, ட்ரெயினி ரூலில் இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கணும். இல்லை லைசன்ஸ் இல்லை சார், நான் இப்போ தான் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு எல்எல்ஆர் காப்பி ஏன்னா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூ வச்சு எதுவும் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு விஷயத்தையும் கம்பெனிலேருந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்திக்கிட்டேன். ஸோ நீங்களும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் பதிவு செய்யணும் ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட வர ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஒரு சில நிறுவனத்தில் உள்ள ஹெச்ஆர் ஸ்டாண்டர்ட் அனுப்புகிறாங்க, அக்கறம் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாமே இலவச வேலை வாய்ப்பு மட்டும்தான், பேமெண்ட் இப்போ நீங்கள் ஏதோ காசு கொடுத்து வேலை செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம போகிற வேலை வாய்ப்பில் வராது. பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து வேண்டாம் வரப்பு கால் பண்ணுறீங்க, ஸோ அன் டைமில் கால் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. நமக்கு வேலை கிடைக்கணும்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா நமக்கான ட்ரெயின் வந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? தப்பே கிடையாது. டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தர இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது வீட்டிலேருந்து ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? அங்கே போய் எடுத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு அலட்சியமாகவும் இருக்க வேண்டாம். ஓகே, இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்காக வீடியோவில் இப்போ ஷோ ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஆர்ட்ட நீங்கள் பேசும்போது நம்மளோட சேனல் நேம் வந்து ஜாப் 7. ஸோ ஜாப் 7ல் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம், 10,000 ரூபாய் சேலரி சொல்லியிருந்தாங்க, இந்த பெனிஃபிட்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வேகன்சி இருக்கா, நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமா, என்னோட குவாலிஃபிகேஷன் நான் இது படிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான், நாங்கள் இன்ஃபர்மேஷனை சொல்ல தான் முடியும். அது பிடிச்சிருக்கு பிடிக்கல அது டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட கையில் மட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் டிசிஷன் எடுத்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்காக ஒரு 2 வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம், இந்த 2 வெப்சைட்டை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் மொபைல் நம்பரோட அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, இன்றைக்கான பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிரயோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்மளோட சேனலை மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி வேலைவாய்ப்பு தெரிந்த நண்பர்களுக்கு சோசியல் மீடியா ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக அமையட்டும்.